Hi Friends, Welcome to Biology Simplified Tamil, நான் உங்கள் செந்தில்நாதன் ஓபிசி கோட்டா அதாவது ஃபிஃப்டி OBC ஓபிசி கோட்டா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு கொடுக்கணும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு ஹைகோர்ட்டில் கேஸ் பட்டாங்க அதுக்கு ஹைகோர்ட்டும் தமிழ்நாடு கேட்குற மாதிரியே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு ஓபிசிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க பட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் அந்த ஓபிசி கோட்டாவை தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்க முடியாது லாஸ்ட் இயர் மாதிரியே தான் ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் க்ரைட்டீரியா பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு நமக்கு தெளிவாக தெரியும் ஓப்பன் கேட்டகரிக்கு முப்பத்தோரு பர்சன்டேஜ் ப்யூர் மெரிட் ஸ்டூடெண்ட் தான் இதில் போக முடியும் பிசிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எம்பிசி டிஎன்சி டுவெண்ட்டி பசன்டேஜ் இப்போது பிசி பிசிஎம் எம்பிசி இவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்துடுது ஸோ இவங்களை தான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசியாக கன்சிடர் பண்ணுறாங்க எஸ்சிக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு எஸ்சிக்கு த்ரீ பர்சன்டேஜ் எஸ்டிக்கு ஒன் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸில் ஆல் இந்தியா கோட்டா இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா எப்படி வந்து ரிசர்வேஷன் கிரைடீரியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அன் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோ ஓபிசிக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜோ எஸ்சிக்கு பர்சன்டேஜோ எஸ்டிக்கு செவன் ஃபைவ் பர்சன்டேஜும் இருக்கு ஆக்சுவலி இந்த ஃபிஃப்டின் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ங்கிறது இடஒதுக்கீடு கிடையாது ஓப்பன் கேட்டகிரிங்க யார் வேணால் போகலாம் ஓபிசியும் போல எஸ்சியும் போல எஸ்டியும் போல அதிக மார்க் வாங்குனவங்க இதில் போவாங்க ஸோ திஸ் இஸ் நாட் ரிசர்வேஷன் இது அன்ரிசர்வ்டு பியூர் மெரிட் சீட் இது ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ இந்த இடஒதுக்கீடு எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எய்ம்ஸ் ஜிப்மர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அங்கே மட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க ஓபிசிக்கு இருபத்தி ஏழு பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம ஒவ்வொரு மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அங்கே இருக்கக்கூடிய ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சீட் நூறுக்கு பதினஞ்சு சீட்டை நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துட்றோம் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஃபில் பண்ண சொல்லி பட் அந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்கு தான் பிரச்சனையே வருது என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருபத்தேழு பர்சன்டேஜுக்கு சீட் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க இதை அன் கொண்டு போயிடுறாங்க பியூர் மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இந்த செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு சீட்டு கொடுக்க முடியும் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தா ஆல் இண்டியா கோட்டா நம்ம சப்மிட் பண்ணுற ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜோட ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டுக்குங்க எஸ்சிக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்துட்றாங்க எஸ்டிக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்றாங்க ஓபிசிக்கு மட்டும் கொடுக்கல இப்போ தமிழ்நாடோ கோட கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த பிசி பிசிஎம் எம்பிசிடிஎன்சி வரக்கூடிய இந்த ஓபிசி கேட்டகரிக்கு ஸ்டேட் கோர்ட்டாவில் இருக்கதே ஃபிஃப்டி பர்சன்டேஜை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட்டாவுக்கும் கொடுங்க பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்லேருந்து நாங்கள் சப்மிட் பண்ணுற ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு தேர்ஸ்டே அதாவது நேத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா ஹைகோர்ட் கோர்ட்டோட சுப்ரீம் கோர்ட்டு தாங்க ஹெட் அவங்க எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இப்போ எம்சிஐ டிசால்வ் பண்ணிட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நாங்கள் இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இந்த வருஷம் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் எங்களால் கொடுக்க முடியாது தேர் இஸ் நோ ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இன் ஆல் இந்தியா கோட்டா ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் என் தமிழ்நாடுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ லாஸ்ட் இயர் எப்படி வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு அட்மிஷன் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அட்மிஷன் நடக்கும் ஓபிசி சர்டிஃபிகேட்டே தேவைப்படாது நமக்கு ஆனால் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸோ இல்லை ஜிப்மரோ வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கோ நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வேணும் பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டா போகிறதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை காரணம் என்னென்னா அவங்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போகிறதில்ல இங்கே பாருங்கள் ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி இவங்க பூரா அன்றிசர்வ்டில் தான் வருவாங்க ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் த ஓபிசி கோட்டா ப்ராப்ளம் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் இது தான் இது தான் ஃபைனல் டெசிஷன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ